ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தம் டெக் சேனல், அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை திட்டம் அந்த விண்ணப்ப வடிவம் பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க ரேஷன் கடுக்காங்களே பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வந்து வீடு வீடாக வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் வாங்கினவங்க இது எப்படி ஃபில் பண்ணணும்னு நிறைய பேர் நிறையா கொஷின் கேட்குறாங்க. இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், வாங்க லைன் பை லைனாக பார்க்கலாம். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு டோக்கன் ப்ளஸ் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன டேட்டில் கொண்டு போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப தலைவிகள் தான் கண்டிப்பாக போயாகணும், லேடிஸ் மட்டும்தான் போயாகணும். இது ஒரு பாயிண்ட்டு, சரிங்களா? ப்ளஸ் இப்போ அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆதார் எண் கேட்டிருப்பாங்க, அந்த ஆதார் எண் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெயர், அதாவது குடும்ப தலைவரோட பெயர் இங்கே எழுதிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப அட்டை எண் அவங்களே எழுதியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரோட திருமண நிலை கேட்பாங்க, அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது சொந்த வீடு அல்லது வாடகை வீட்டில் வசிக்கிறீர்களான்னு கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் இப்போ சொந்த வீட்டில் இருந்தீங்களா வாடகை வீட்டில் அதை டிக் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த மாவட்டம் கேட்பாங்க, அது போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது மின் இணைப்பெண், இந்த மின் இணைப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக போடணும், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோடோடு சேர்த்து போடணும். பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் ஈரோடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 02 வரும், திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்குலாம் 03 வரும். அதனால் அது உங்களோட அட்டையில் மின் அட்டையில் இருக்கும் பாருங்கள், முழு நம்பர் இருக்கும். அந்த முழு நம்பர் பார்த்தீங்கன்னா லைன் அந்த கட்டத்துக்குள்ளே ஒன்றா எழுதிக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 03171 53 05ங்கிறது எங்களோடது நம்பரு, அதை அந்த இதில் ஃபுல்லாக நம்ம எழுதிடணும். இதுதான் வந்து மின் இணைப்போட எண். அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கியோட பெயர், எந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குடும்ப தலைவரோட அக்கௌண்ட் தான் இருக்கணும். அந்த லேடிஸ் பேரில் இருக்கிற அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இங்கே எழுதணும். அது எந்த பேங்க்குன்னு எழுதணும், அந்த பேங்க் பேர் முழுசாக எழுதிடுங்க. அடுத்து வங்கி கிளையன் பெண், அதாவது அந்த எந்த பிரான்ச்சுன்னு சொல்லி இருக்கும் அந்த பிரான்ச் எழுதிடுங்க, அதெல்லாம் உங்களோட பாஸ்புக்கில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு எண், அந்த கணக்கு எண் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் பெயர், அதாவது ஒரு குடும்பக்காரில் ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா இங்கே மேலே நீங்கள் குடும்ப தலைவி கொடுத்துட்டீங்க, அதனால் கீழே குடும்ப தலைவி திரும்பி எழுத வேண்டியதில்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேர், வயது, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, மாத வருமானம், அவங்க இன்கம் டேக்ஸ் செலுத்துகிறாங்களோ இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் மொதல் கொண்டு ஃபில் பண்ணணும். எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரும் போட்டுருக்கோங்க. குழந்தைகள் இருந்தாலும் அவங்க பேர் போட்டுட்டு மீதி எல்லாம் டேஷ் போட்டுக்கோங்க, சரிங்களா? இல்லை எங்கள் குடும்பத்தில் யாருமே இல்லை, கார்டு ஹோல்டர் ஒருத்தர் தான், ஒன்றும் பிரச்சனை, அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்டிருக்காங்க 11வது பாருங்கள், சொந்த வீடு உள்ளதா அப்படின்னா நீங்கள் ஆம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்களா. அதே மாதிரி அரசு திட்டத்தில் மூலம் நிதியுறவு பெறப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது நீங்கள் ஓய்வு பணம் இந்த பணம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஆம்னா ஆம் பண்ணுவோம், இல்லைனா இல்லை போட்டுருங்க. அடுத்து குடும்ப உறுப்பினர்கள் சொந்த நிலம் உள்ளதா, அதாவது பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர் யாருக்கு சொந்த இடம் இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும், தப்பாக கொடுக்க வேண்டியதாக கிடையாது, உங்களுக்கு அமௌண்ட் வந்து வராது, அதனால் உண்மை சான்றிதழ் நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம் எனில் 5 ஏக்கருக்கு மேலே நன்செய் நிலம் உள்ளதா, இது ஆமாம் இருந்தால் ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் யார் இல்லாமல் கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம், 4 சக்கர வாகனங்கள் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க, ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் எழுதிடுங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் வந்து சைன் போடணும், அதாவது குடும்ப தலைவர் தான் சைன் போடணும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வந்து இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும். இதில் கண்டிப்பாக சந்தேகங்கள் தான், கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.